हेलो फ्रेंड्स, वेलकम टू आरोग्यम समयल। இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் கார தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க। நான் இன்னைக்கு மூணு கேரட் எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேங்க। இப்ப இந்த தோசை பண்றதுக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம், நாலு வரமிளகாய், அரை துண்டு இஞ்சி, கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க। முதல்ல கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு மிக்ஸி சார்ல சேர்த்துக்கலாங்க। இதோட அரை துண்டு இஞ்சி, கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா சின்ன வெங்காயம், நாலு வரமிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாங்க। நல்லா நைஸா அரைச்சிருங்க பாருங்க। இப்போ நல்லா அரைச்சாச்சு। இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கங்க। இப்போ தோசை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கங்க। இந்த மாவோட நம்ம அரைச்சு வச்சிருந்த கேரட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க। கேரட்ல விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க। நம்ம இத அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது। விட்டமின் சி மட்டும் இல்லங்க, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் கே, இ, மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்து கேரட்ல இருக்குிறதுனால நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது। இந்த மாதிரி தோசையா செஞ்சு கொடுத்தீங்கனா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க। ட்ரை பண்ணி பாருங்க। இப்போ தோசை மாவு ரெடி ஆயிருச்சுங்க। இப்போ நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்ல வச்சிரலாங்க। கல் நல்லா சூடாயிருச்சு, இப்போ நம்ம தோசை ஊத்திரலாம். தோசை ஊத்தும்போது இந்த மாதிரி நல்லா பரவலா ஊத்தி விட்டுருங்க। அப்பதான் நமக்கு தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். தோசையோட ஓரத்தில் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா கலரா அருமையா இருக்குங்க। இப்போ தோசை ரெடி ஆயிருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த தோசையோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.